ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஷாமிலிருந்து ஒரு வாலிபர் வருவார். அவர் நல்ல ஆஜானு பாகுவாக இருப்பார். பார்க்கறதுக்கு நல்ல பொலிவான தோற்றம், அழகான தோற்றம். அவர் வருவார். வந்துட்டு போயிட்டே இருந்தவர் கொஞ்ச நாள் ஆளை காணோம். காணோன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த தங்களுடைய தோழர்களிடத்தில் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒருத்தர் ஷாமிலிருந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாரே, அவர் ஆளை காணுமே, என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். பக்கத்தில் இருந்த சாபாக்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நான் வந்து அவரை ஏன் கேட்குறீங்க, சொல்லுங்க. அவர் பயங்கர குடிகாரனாக மாறி எங்கேயோ போயிட்டார், பள்ளிவாசல் பக்கமே திரும்பி பார்க்குறதுல பயங்கரமான குடிகாரன் என்று சொன்னார். கோபப்படவில்லை. அவரை திருத்துவதற்கான வழி என்ன என்பதை சிந்தித்த உமர் இப்னு கத்தாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு எழுதுறதுக்காக வந்து ஒரு கணக்கரை கூப்பிட்டார்கள். அவர் தான் அந்த குமாஸ்தா. அவரை கூப்பிட்டு நான் சொல்றதை எழுதுங்க, எழுதுங்க. மின் உமர் இப்னு கத்தாம் இலா ஃபுலான் இப்னு ஃபுலான், உமர் அவர்களிடத்திலிருந்து இன்னாருக்கு எழுதுகின்ற கடிதம். சலாமுன் அலைக்க ஃபைன்னி அஹ்மது இலைக்க, நான் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு உன்னையும் நான் புகழுகின்றேன். அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் யார் என்று சொன்னால் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை. காஃபிரு தம்பி வ காபிலு தௌபி ஷதீதுல் இகாம் தி தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மசீர். இந்த ஆயத்தை அப்படியே எழுதுகிறாங்க. பாவத்தை மன்னிப்பவனே, தௌபாவை ஏற்றுக்கொள்பவனே, கடினமான தண்டனை கொடுப்பவனே, விசாலமானவனே, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு யாரும் இல்லை, அவனின் பக்கமே நாம் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது என்ற இந்த வார்த்தையை மட்டும் எழுதி பக்கத்தில் இருக்கிற ஒருத்திட்ட அவரோட தொடர்புள்ள ஒருத்திட்ட இந்தாங்க இதை கொண்டு போய் அந்த நண்பர்கிட்ட நீங்கள் கொடுங்க. கொடுக்கும்போது இந்த வார்த்தையை அவர் குடிகாரனாக இருக்கும்போது இந்த கை தொட்டக்கூடாது. இதை கொடுக்கும்போது அவருக்கு போதை இல்லாமல் இருக்கும்போது கொடுங்க. வாங்கி அதை அவர் படித்து உணரணும், அது மாதிரி கொடுங்க. போதையாக இருக்கும்போது கையில் கொடுத்துடாதீங்க என்று சொல்லி அனுப்பினார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. போனாங்க. போய் அவர் கையில் போதை இல்லாமல் தெளிவாக இருக்கும்போது அவர் கையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அதை படித்தார். படித்த உடனே அழுதார். மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கார். மீண்டும் மீண்டும் படித்தார். படித்து படித்து அழுதுகிட்டே இருக்கார். அது அவருக்கு நல்ல உறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. கடைசியாக அவர் திருந்தி விட்டார், குடியை நிறுத்தி விட்டார். அவர் நல்ல வழிக்கு பழைய நிலைக்கு அவர் திரும்பி விட்டார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இப்படி யாராவது கெட்டுப்போய் விட்டார்கள் என்றால் நீங்களும் அவர்களுக்காக இதையே செய்யுங்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியும் இதுதான். எல்லாரையும் ஒரே மாதிரியாக அணுக மாட்டார்கள். சில பேரை சில வழியிலே அணுகுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையாண்ட அணுகுமுறை இப்படித்தான். கடுமையாக பேசியிருக்கலாம், டே குடிச்சிட்டியா, நீ குடித்தால் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது, உனக்கு கசையடி கொடுக்க வேண்டும், உனக்கு செருப்பால் அடிக்க வேண்டும், உன்னை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யணும், உன்னை நரகத்தில் எல்லாம் போட்டுருவான், இப்படியெல்லாம் சொன்னால் அவன் மிரண்டுக்குவான், ஒன்று அந்த பக்கமே போயிடுவான், அல்லது நிராசை ஏற்பட்டு நமக்கு எங்கே பாவ மன்னிப்பு கிடைக்க போகுது அப்படின்னு இருந்துருவான். அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன். நீ செய்கின்ற பாவத்திற்கு பரிகாரமாக நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை எழுதியதற்கு பிறகு இந்த வார்த்தை நல்ல வேலை செஞ்சது. அல்லாஹு ஜல்லஷானுவ தாலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். மற்றவர்களை சீர்திருத்தம் செய்கின்ற சீர்திருத்தவாதிகளுக்கு இது ஒரு படிப்பினை, இது ஒரு பாடம். அவர்களிடத்திலே இதை ஓத வேண்டும். அவர்களிடத்திலே ஹாஃபிரு தம்பி காம்பிலி தௌபி ஷதீதில் காம்பிலி தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மசீர் என்று பலமுறை ஓதி அவர்களுக்கு ஊதிவிட்டாலும் சரி, இதை அவர்களே அடிக்கடி ஓதி கொண்டு சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.